எஸ் ஜானகி அவர்கள் இந்தியாவின் புகழ்பெற்ற திரைப்பட பாடகி ஆவார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட பல இந்திய மொழிகளில் 40,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியவர். பல பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். 4 முறை தேசிய விருது பெற்றவர். இவர் ஜானகி அம்மா என்று மரியாதையுடன் குறிப்பிடப்படுகிறார். மேலும் இந்தியாவின் மிகச்சிறந்த பிரபலமான பின்னணி பாடகர்களில் ஒருவர். இவர் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், இந்தி, ஒடியா, பெங்காலி உள்ளிட்ட 17 மொழிகளில் தனி பாடல்கள் பாடியுள்ளார். திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி என 50,000 பாடல்களை பதிவு செய்துள்ளார். மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, கொங்கணி, அசாமி, சிந்தி, ஆங்கிலம், ஜப்பானிய, அரபு, ஜெர்மன், சிங்களம் போன்ற மொழிகளிலும் பாடியுள்ளார். இருப்பினும் இவரது வாழ்க்கையில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்கள் கன்னடத்தில் இடம்பெற்றிருந்தன. 1957 விதியின் விளையாட்டு என்ற தமிழ் திரைப்படத்துடன் துவங்கி இவரது இசை வாழ்க்கை 6 தலைமுறைகளை கண்டுள்ளது. தென்னிந்தியாவின் இசையரசி என்று அழைக்கப்படும் ஜானகி அவர்கள் 4 தேசிய திரைப்பட விருதுகளையும் 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றுள்ளார். மைசூர் பல்கலைக்கழகத்திடமிருந்து முனைவர் பட்டமும், தமிழ்நாடு அரசிடமிருந்து கலைமாமணி விருதும், கர்நாடக அரசிடமிருந்து கர்நாடக ராஜயுத்சவ விருதும் பெற்றுள்ளார். 2013 இந்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருதை ஏற்க மறுத்துவிட்டார். மிகவும் தாமதமாக வந்ததென்றும், தென்னிந்திய கலைஞர்களுக்கு தகுந்த அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். பல்துறை பாடகர்களில் ஒருவரான எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா ஆகியோருடனான இவரது கூட்டணி அதிகம் பேசப்படுகிறது. 1960, 1970, 1980களில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ்பி பாலசுப்பிரமணியம், கே.ஜே.ஏசுதாஸ், பி. ஜெயச்சந்திரன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோருடன் அதிக எண்ணிக்கையில் திரைப்பட பாடல்களை பாடினார். இவர் கிட்டத்தட்ட அனைத்து வகை பாடல்களிலும் பாடியுள்ளார். 2016 திரைப்படங்கள் மற்றும் மேடை கச்சேரிகளில் பாடுவதிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இருப்பினும் திரைப்படத்துறையினர் அன்பிற்கிணங்க இவர் 2018 பன்னாடி என்ற தமிழ் படத்திற்காக மீண்டும் பாட வந்தார்.